ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு திங்கிங் டெக் சேனல் நம்ம சேனலில் இன்றைக்கான ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கும் அப்படி பிடிச்சிருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் எடிட்டிங் அண்ட் டெக் சம்பந்தப்பட்ட பல வீடியோஸ் தொடர்ந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் இந்த மாதிரி வீடியோஸில் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல் ஐகான் கிரியேட் ஆகும் அதை ப்ரெஸ் பண்ணி ஆள் அப்படிங்கிற செட் பண்ணி நம்ம போற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் என்ன வீடியோன்னு நிறைய பேர் கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன வீடியோனு பார்த்தீங்கன்னா நம்ம இமேஜாக இருக்கட்டும் அல்லது வீடியோவாக இருக்கட்டும் என்ன வேணால் இருக்கட்டும் அந்த இமேஜ் வீடியோவில் இருக்கிற பேக்ரவுண்டை எப்படி கட் பண்ணிவிட்டு புது பேக்ரவுண்டை ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கான ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இதில் கிரீன் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணல கிரீன் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணாமல் எப்படி நம்ம இமேஜ்லையும் வீடியோலேயும் பேக்ரவுண்டாக கட் பண்ணி எடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி வீடியோ வெடிட்டில் பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு வேணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல் கானு கிரியேட் ஆக அதை ப்ரெஸ் பண்ணி ஆள் அப்படி ஆப்ஷன் செட் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய இமேஜாக இருக்கட்டும் அல்லது வீடியோவாக இருக்கட்டும் எந்த வித எடிட்டிங்குமே இல்லாது எப்படி உங்களுடைய இமேஜை பேக்ரவுண்டை கிளியர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கான ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலில் கூகுள் ஓப்பன் பண்ணிக்கோங்க கூகுள் ஓப்பன் மட்டும் மேலே ரிமோவ் பிஜி அப்படின்னு டைப் பண்ணுங்கள் ரிமோவ் பிஜி அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா மேலே ரிமோவ் இமேஜ் பேக்ரவுண்ட் அப்படின்ட்டுருக்கு அதில் உங்கள் இமேஜோட பேக்ரவுண்டை நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம் இன்னொன்று கீழே அப்படி ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா ரிமோவ் வீடியோ அப்படின்ட்டு இருக்கும் இமேஜை ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம் வீடியோவை எப்படி கிளியர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி ஃபஸ்ட்டு பார்க்கலாம் அந்த ரிமோவ் வீடியோவை அப்படின்னு கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணால் உங்களுக்கு லோடிங் ஆகுது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணுங்கள் கீழே ஸ்க்ரால் பண்ணும்போது உங்களுக்கு என்னென்னா ட்ரை இட் நவ் அப்லோடு நவ் அப்படின்னு ஒன்று இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணி என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஷோவாகுது இதனால் க்ரீன் ஸ்க்ரீன்லாம் வருது நம்ம அப்போ க்ரீன் ஸ்க்ரீன் தான் வீடியோ ஷூட் பண்ணணும் அப்படின்லாம் இல்லை க்ரீன் ஸ்க்ரீன் இல்லாத நம்ம எடுத்துக்கலாம் அப்லோடு கிளிப்பாக கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேமராவாக ஃபைல்ஸானு காட்டும் அதாவது நீங்கள் வீடியோவை ஏற்கனவே எடுத்து வச்சிருந்தால் ஃபைல்ஸ் க்ளிக் பண்ணிக்கோங்க இல்லை இப்போ தான் எடுக்கிறேன்னா நீங்கள் எதை க்ளிக் அதை க்ளிக் பண்ணி ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டேன் எடுத்துக்கிட்ட பிறகு லோடிங் ஆகும் இந்த மாதிரி லோடிங் ஆகும் அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு தெரியும் பின்னாடி இருக்க இமேஜ்லாம் உங்களுக்கு கிளியர் ஆகிடும் தானாகவே அப்லோட் பண்ண உடனே தெரியும் பாருங்கள் ப்ளே ஆகிட்டு தான் இருக்குது லோடிங் ஆகுறது அதாவது ப்ராசஸ் ஆகிறதுனால கொஞ்சம் லேட் ஆகுது நான் உங்களுக்கு ப்ராசஸ் ஆகி முடித்த உடனே சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கிற கீழே இருக்க இமேஜ் வீடியோவெலாம் நம்ம பார்த்துடலாம் பாருங்கள் எக்கச்சக்கமான வீடியோஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க நம்ம வீடியோ ப்ராசஸ் உடனே உங்களுக்கு ஒரு வீடியோவை நான் வச்சு காட்டுறேன் எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த வீடியோவை நீங்கள் செட் பண்ணிக்கோங்க உங்கள் பேக்ரவுண்டை இமேஜை இமேஜாக இருக்கட்டும் வீடியோவாக இருக்கட்டும் எதை வேணால் இதில் நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம் ஈஸியாக கிளியர் பண்ணால் நான் இப்போ எதுவுமே பண்ணல ஃப்ரெண்ட்ஸ் எடிட்டிங் எதுவுமே பண்ணல ஜஸ்ட்டு வீடியோவை அப்லோட் பண்ண அவ்வளோதான் அதுக்கப்புறம் எல்லாமே நம்மளுக்கு ஆகி நம்மளுக்கு வந்துடுது பாருங்கள் இப்போ எடிட் ஆகி முடிச்சிடுச்சு நம்ம எதாவது ஒரு பேக்ரவுண்டாக எக்ஸாம்பிளுக்கு க்ளிக் பண்ணுற பாருங்கள் இந்த வீடியோ எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும் இது ஃபோட்டோவில் வீடியோ தான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கீழே வீடியோ இருக்கும் எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த வீடியோவை நீங்கள் வச்சுக்கலாம் நான் இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு வீடியோவை க்ளிக் பண்ணுறேன் இல்லை நான் ஃபைல்ஸில் ஒரு வீடியோ டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த ஃபைல்ஸை நான் எப்படி எடுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பக்கம் சைடில் ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா செலக்ட் ஃபைல்ஸ் அப்படின்றருக்கும் அந்த செலக்ட் ஃபைல்ஸை கிளிக் பண்ணி உங்கள் ஃபைல்ஸில் இருக்க இமேஜை நீங்கள் எடுத்துக்கலாம் பேக்ரவுண்ட் வீடியோவாக இருக்கட்டும் எது வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ நம்மளுக்கு அது தேவையில்லை நீங்கள் வேணும்னா எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நம்ம என்ன பண்ணால் கலர்ஸ் சைடில் கலர்ஸ்ன்றிருக்கும் க்ரீன் ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் ஸ்க்ரீனை கூட நீங்கள் கைன் மாஸ்டரில் கூட வச்சு எடிட் பண்ணிக்கலாம் இல்லை நான் இதில் எடிட் பண்ணுறேன் நீங்கள் இதிலே எடிட் பண்ணிக்கலாம் இப்போ ஒயிட் இந்த மாதிரி நிறைய கலர்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இமேஜ்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அசையாது ஃப்ரெண்ட்ஸ் இது வெறும் இமேஜ் மட்டும்தான் பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது நிறைய இமேஜ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க எந்த இமேஜ் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த இமேஜை நீங்கள் செலக்ட் பண்ணி செட் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க அடுத்து நம்ம இமேஜை எப்படி கிளியர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இந்த வீடியோ நீங்கள் ப்ராசஸ் ஆகி முடித்த உடனே எந்த பேக்ரவுண்ட் பிடிச்சிருக்கோ அந்த பேக்ரவுண்டை வச்சுட்டு கீழே டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடும் அடுத்து நம்ம இமேஜை எப்படி கிளியர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் வெளியே வந்துடுங்க வெளியே ஃபுல்லாக வந்துடுங்க வெளியே ஃபுல்லாக வந்துடுங்க மூணு வாட்டி கிளிக் கொடுக்கணும் க்ளிக் கொடுத்துட்டு வெளியே வந்தீங்கன்னா ரிமோவ் இமேஜ் அப்படின்ட்டு இருக்கும் அந்த ரிமோவ் இமேஜை க்ளிக் பண்ணிவிட்டு அப்லோட் இமேஜ் அதை கொடுத்துருங்க அப்லோட் இமேஜை கொடுத்துட்டிங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு அதே ஃபோட்டோவே நான் கிளியர் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் ஏதோ ஒரு ஃபோட்டோ எக்ஸாம்பிளுக்கு கிளியர் பண்ணி காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா அந்த ஃபோட்டோ எப்படி இருந்தது இப்போ இந்த ஃபோட்டோ எப்படி இருக்குது நான் எதுவுமே பண்ணல உங்களுக்கு கரெண்ட்டாக காட்டிக்கிட்டு இருக்கேன் எந்தவித எடிட்டிங்குமே இல்லை நம்ம ஃபோட்டோவை ஜஸ்ட்டு இதில் அப்லோட் பண்ணாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எந்த எடிட்டிங்குமே பண்ண தேவை ஓகே இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணால் கீழே டவுன்லோட் ஹச்டி இருக்கும் ஹச்டியிலையும் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இதுலேயும் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த கண்டென்ட்டில் வீடியோ வேணுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கானு கிரியேட் ஆகும் அதை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற அவசரம் செக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற ஒவ்வொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ பாய்